அலமது இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா பாத் இதற்கு முதல்ல பிழை பொறுப்பு தேட வேண்டிய அவசியத்தை பற்றியும் அப்படிப்பட்ட பிழைப்படுப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க மன்னிக்கிறது மட்டுமல்ல அதை நன்மைகளாக அல்லா மாற்றுகிறான் என்று நாம் பார்த்தோம் அந்த இந்த நிலைப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார் விரும்புகிறார் தன்னுடைய பாவங்களை அல்லாவிடத்திலே உண்மையான முறையில் தோபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா உண்மையான தோபா செய்ய சொல்கிறான் அப்போ இந்த இந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கணும் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அது மண் நன்மைகளாக மன்ன மாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய தௌபா என்ன செய்யணும் உண்மையான தௌபாவாக இருக்கணும் தௌபாவுடைய வாசலை போய் நம்ம தட்டும்போது நாம் இந்த ஐந்து நிபந்தனைகளை முழுமைப்படுத்தியவராக போய் தட்ட வேண்டும் அப்படி தட்டினால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறான் என்ன செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்கிறான் எவ்வளோ ஈஸி எவ்வளோ சிம்பிள் அப்போ நாங்கள் அதை அஞ்சு நிபந்தனைகளை கவனமாக கேளுங்க முதலாவது என்ன அல்லாவுக்காக எஹ்லாஸோடு சேர்றது யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை பெருசாக அழுது புலம்பி மற்றவர்களை காட்டுவதுக்காக இல்லை என் சுமை பாவச் சுமையை கரைத்து விடுவதற்காக அல்லாவிடத்திலே இந்த தண்டனைகளை நாம் புறாமல் இருக்கிறதுக்காக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அல்லாஹ் விடத்திலே புலைபரப்பு தேடுவது எஹ்லாஸ் நீயத் ரெண்டாவது என்னென்ன பாவங்களையெல்லாம் செய்தோமோ இந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க போகிறோமோ அவ்வளவு பாவங்களையும் நிறுத்திவிட வேண்டும் தொடர்ந்து செய்வதற்கு நாம் நினைத்து கொண்டு போகக்கூடாது நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் பிழைப்பறுப்பு தேட அல்லாஹ் கையேந்த வேண்டும் பிள்ளைப்பறுப்பு தேடுவது பாவம் செய்வது பிழைப்பொருப்பு தேடுவது பாவம் செய்வது அப்படி கூடாது நிறுத்தி விடுங்கள் அதுக்கு முடி முடிவு கட்டி விடுங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை என்ன நாம் செய்த தவறுகள் இருக்கிறதே அதை நினைத்து அழுவது கண்களால் அழுவதை அழுவதற்கு முதல்ல அழ வேண்டும் உள்ளத்தால் உள்ளத்தால் மனம் வருந்த வேண்டும்

ஆகவே இப்படி உண்மையில் நாம் அழுதால் அந்த அழுந்த கண்கள் நரகம் செல்லாது அரசு நல்ல அதற்காக கவலைப்படுவது மூன்றாவது நாலாவது நிபந்தனை என்ன இனிமேல் இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வது உத்தரவாதம் கொடுப்பது தவறை நிறுத்திவிட்டு நான் பள்ளிக்கு போயிட்டு தௌபா செஞ்சுட்டு தௌபா செய்யக்கலையே திரும்ப போய் சேரதான் கடையில் வந்து இப்போ ஒரு பத்து பேருக்கு அளவை நிறுவையில் மோசடி செஞ்சுட்டு வந்திருக்கிறார் யாழா ஒரு பத்து பேருக்கு நான் அளவை நிறுவையில் மோசடி செய்திருக்கிறேன் சரி இப்போ திரும்ப போய் என்ன செய்ய போகிறாய் அதை அதுதான் செய்ய போகிறான் நான் அடுத்த தொழில் வந்து கேட்டுக்குவேன் அப்படி இல்லை முடிச்சுட்டு வரணும் தவபா போது யாழ்லா என்ன செய்ய மாட்டேன் அல்லா அது அல்லா இருந்தவன் எந்த உள்ளத்தோடு கேட்குறாரு என்பதை இஹ்லாஸ் என்று சொன்னேன் அல்லா இருந்தவன் நாலாவது நிபந்தனை ஐந்தாவது நிபந்தனை என்னுடைய தொண்டை குழிக்கு ரோஹு வரும் முன்னாள் அல்லாஹ் சொல்கிறான் யாருக்கு தொண்டை குழிக்கு ரூகு வந்து விட்டதோ அவளுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உங்களுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் தொண்டை குழிக்கு ரூகு வரும் வரை அல்லது கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் வரும் வரை இந்த ஐந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் தௌபா செய்தால் எங்களுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறான் அதை நன்மைகளாக மாத்துறான் அன்புள்ளவர்களே இந்த ஐந்து நிபந்தனை நாம் அல்லாஹுக்கு செய்த பாவங்களுக்கு அடியாறுகளுக்கு ஒரு பாவம் செய்திருக்கிறோம் அடியார்களுடைய சொத்தை எடுத்திருக்கிறோம் அபகரித்திருக்கிறோம் ஏசி இருக்கிறோம் திட்டி இருக்கிறோம் அடுத்திருக்கிறோம் அவமானப்படுத்தியிருக்கிறோம் அவருடைய குறைகளை சொல்லி இருக்கிறோம் அவருக்கு அநியாயம் செய்திருக்கிறோம் இதுக்கு என்ன செய்யறது இந்த அஞ்சோடு போதாது நீங்கள் என்ன செய்யணும் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும் அவரிடத்துல எடுத்ததை கொடுக்க வேண்டும் அடியாருக்கு செய்த பாவத்துக்கு இந்த ஐந்தோடு கொண்டால் அல்லா சொல்லுவா உன்னுடைய நிபந்தனை முழுமையடையவில்லை இன்னொன்னு செஞ்சுட்டு வா என்ன அவருடைய நீ பொருளை சூரிய ஆடினாய் அல்லவா அபகரித்தாய் அல்லவா அவருக்கு அடித்தாய் அல்லவா அது திருப்பி கொடு மன்னிப்பு கேளு இப்ப அல்லாவுக்கு செய்த பாவங்களுக்கு ஐந்து நிபந்தனைகளுடன் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக் கொள்கிறான் அடியார்களுக்கு செய்ததில் இந்த அஞ்சோட என்ன செய்யணும் அவங்கட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நீங்க காபத்துல்லாஹுக்குள் நின்று அவபத்துல்லாஹுக்குள் சென்று நீங்கள் தௌபா கேட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் அரவாவுடைய மைதானத்திலே அந்த ஹஜ்ஜுடைய ஒன்பதாவது நாள் மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவத்தை அதான் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அதை அடியார் மன்னிக்காதவரை ஆகவே நாம் அடி அல்லாஹுக்கு செய்த பாவங்களுக்கு இந்த ஐந்து நிபந்தனை நிபந்தனைகளுடன் அடியார்களுக்கு செய்த பாவத்துக்கு ஐந்தோட அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதை திருப்பி கொடுக்கு கொடுத்து ஐந்து ஆறாவது ஆறு நிபந்தனைகளை முறுமைப்படுத்தினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அவைகள் நன்மைகளாக மாற்றப்படுகிறது இந்த பிந்தனைகளையும் எங்களுடைய தோபாவில் நினைத்து நாம் செய்வோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட உண்மை தோபா செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக ஆஹ்ருவானா அலமது இல்லா ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ